என்றும் நபி அவர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்க முடியும் என்றும், நபி நினைத்தால் ஒருவரை வளம் அளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் சிபத்தை மௌலிதில் புகழ்கிறார்களே, இது சரியா? மௌலிதில் வந்து சில அடிகள் வருது. யா சையிதி யா ரசூல் அல்லாஹி குதுபியதி மாலி சிவா கவலா அல்வி இலா அஹதி. என்னை விட அதிகமாக இங்கே மௌலித ஓதனவங்க இருப்பாங்க. அதை விட அந்த கூட்டத்தில் அதிகமாக ஓதனாலாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சுருட்டுற வரைக்கும் சுருட்டி போட்டு கடைசியில் பெரிய சுருட்டல் கிடைக்கும் போது இதை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போய் ஏகப்பட்ட இடத்துல ரகலை. என்ன சொல்ல வர்றீங்க? நிறைய அதை சொல்லணும்னா தனிப்பட்ட குறையா போயிடுங்கிறக்கான அதை தவிர்த்துக்கிறேன். அது தேவையும் அல்ல, அனாவசியமான முறையில் நான் அதே கருத்தை தான் இப்போவும் சொல்கிறேன். யா சையீதி, என்னுடைய தலைவரே, யா ரசூல் அல்லா, அல்லாஹ்வுடைய ரசூலே, குதுபியதி, என்னுடைய கரத்தை பிடியுங்கள். இதுக்கு நேரடி பொருள். இதில் இலக்கிய நேயத்தில் என்ன சொல்ல வர்றாரு? நாயகமே, எனக்கு தேவையான நேரத்தில் சிபாரிசு செய்யுங்கிறாரு. கயாமத்துடைய சூழ்நிலையில நபி அவர்கள் சஃபாத்து செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அந்த சஃபாத்தை எனக்கும் வழங்குங்கள் நாயகமே என்பதைத்தான் இலக்கிய நயத்தோடு அவர் சொல்றார். உங்களை விட்டா எங்களுக்கு யார் நபி நாயகமே கதி? நீங்களும் எங்களை வந்து கரம் பிடிக்கலன்னா, என் கணவர் என்னை கரம் பிடிச்சிருக்கிறார்னு பொம்பளை சொன்னார்னு வைங்க, உனக்குதே கையே இல்லையே, எப்படி பிடிச்சாருனாக இப்ப என்ன அர்த்தம்? அனுசரிக்கிறாருன்னு அர்த்தம், கொண்டு செலுத்துறாருன்னு அர்த்தம், என்னை வழி நடத்துறாருன்னு அர்த்தம். நாயகமே என்னை கரம் பிடிங்கன்னு சொன்னா என்னை அல்லாஹ் இடத்துல சிபாரிசு செய்யுங்க. நான் சொல்றேன் முறையான அர்த்தம் வைங்க. சரியான பொருள் சொல்ல முடியுமா? முடியாதா? இதுக்கே நேராடியான பொருள் இருக்கிற கையை பிடிச்ச ரசூல்ல வந்து இங்க இழுத்துட்டு போறாங்களான்னு ஏன் வைக்க அர்த்தம்? தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி நோய் நிவாரணம் அளிக்க முடியும் என்று ஒரு இடத்துல சொல்றார். நாயகமே அல்லாஹ் இடத்துல துவா செய்து எனது நோயை போக்க வைங்க. நீங்க நோயை போக்கியவர்கள் வாங்க. நபி அவங்க சுகம் அளிச்சாங்க, நிவாரணம் அளிச்சாங்க, அவங்க மூலமாக சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறதும் இது அல்லாஹ்வுடைய சிபத்தை மௌலிதில் சேர்க்கறது மாதிரி ஆச்சே, இது கேட்டிருக்கார் சோர்களே. இதுவும் அதே கண்ணோட்டம் தான், தப்பான கண்ணோட்டத்தில் சொன்னது தான். உண்மையில் இருக்குது, மௌலிதில் இருக்குது. அது என்ன கவி அதுரத்? இதுதான் நினைக்கிறேன். எனக்கு மௌலித ஓதக்கூடியது ரொம்ப காலத்துக்கு முன்னால ஓதுனது, அதேமாக இதைத்தான் அவர் நினைச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் எந்த நோயாளியை சந்தித்தீர்களோ, நோய் விசாரித்தீர்களோ, அவர்களுக்கு அல்லாஹு சுகம் அளித்தான். ஒரு அழகான அடிங்க, அதைத்தான் இவ்வளவு கொச்சப்படுத்தியிருக்கிறார். நாயகம் சுகம் அளிக்க முடியுமா? அவருக்கே தலைவலி வந்துச்சு, எழுதுறான். நபிக்கே தலைவலி வந்துச்சான், அவங்களுக்கும் நோய் வந்துச்சான், இவனுக்கு எங்கேயாவது சுகம் கிடைக்குமா? டாக்டர்கிட்ட போகும்போது நேத்து நீயே ஆஸ்பத்திரியில் இருந்தே, ஓன்ட்ட வந்து நான் வந்து கையை காட்டுவேன்னு சொன்னான், இவனுக்கு யாராவது டாக்டர் இலாஜ் வைத்தியம் பண்ணுவானா? ஆனால் அவங்களுக்கு வந்தது இக்தியாரி, விரும்பி எடுத்துக்கிட்டது. நபி அதை பொறுத்துக்கிட்டாங்க. நபினால பிறருக்கு சுகம் கிடைத்ததா கிடைக்கலையா? நோய் விசாரிக்க செல்லும் பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், லா பாஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த நோயை சுத்தப்படுத்திடுவான், உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவான். நபியுடைய துஆவுக்கு பவர் இல்லையா? அப்ப அந்த துஆவுக்கு வேல்வேஷன் இல்லையா? மதிப்பு இல்லையா? மரியாதை இல்லையா? எந்த அர்த்தத்தில் எப்படி சொல்றீங்க நீங்க? நான் நோயாளி ஆயிட்டு அல்லாஹ் தான் சுகம் கொடுக்கறான், சந்தேகம் இல்ல. அந்த அல்லாஹ் கொடுக்கிற சுகம் நபியுடைய துஆவுனால வருதுன்னு தானே அவர் சொல்றாரு. நபியே நேர சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்றாரா?
நபி செய்தாங்க, நபி சொன்னாங்க, அதன் மூலமாக அல்லாஹ் சுகத்தை கொடுத்தான். அந்த ஆயுதுஹு, எத்தனையோ நோயாளிகளை தாங்கள் நோய் விசாரித்தீர்கள், கது அத்தாஹு அல்லாஹு பில் ஃபரஜி, அல்லாஹ் அவர்களுக்கு நோய் நிவாரணத்தை வழங்கினான். என்னப்பா தப்பு இருந்துச்சு இதுல? இப்ப நபி துவா செய்து அவங்களுக்கு நோய் நிவாரணம் கொடுக்கலையா? எத்தனை நிலைகளை சொல்லணும் சகோதரர்களே, எத்தனை காட்சிகளை சொல்லணும்? நபியுடைய மோஜிசாத்துக்கள் எண்ணற்ற புகாரில இருக்குதப்பா, அட முஸ்லீம்ல இருக்குதே. மூச்சுக்கு 30 தடவை புகாரின்னு சொல்ற உனக்கு அது கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை இடத்துல இருக்குது? சாயிப் இப்னு யஸீத் அவங்க சின்னம்மா அல்லது பெரியம்மா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சொன்னாங்க, இன்ன இப்னு உஹ்தி வஜியுன், நாயகமே என் சகோதரியுடைய மகன், சிறு பையன், 6-7 வயசு என்னமோ, நோயாளியாவே இருக்கிறார் நாயகமே, இவருக்கு துவா செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமஸஹ ரஸஹு, சாயிப் இப்னு யஸீத் சொல்றாங்க, என் தலைய ரசூலுல்லாஹ் தடவுனாங்க. அல்லாஹு அக்பர், நோய் காணாம போச்சு. அப்ப நபிக்கு என்ன அர்த்தம்? உன் கை மாதிரி நினைச்சியா? நீ வச்ச உடனே வைரஸ் பரவும். நபியுடைய கை அப்படி இல்லையே. வரலாற்றுல எழுதுறாங்க, அவர் மௌத்தாகிற வரைக்கும் தலை நரைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கை பல்லு விழுகல. ஏறத்தாழ 100 வயசுக்கு பக்கமா இருந்தார். நபியுடைய பவர் இருந்துச்சு. இந்த சரித்திரத்தை யோசிச்சு அவர் சொல்றாரு, எத்தனை சரித்திரம் சொல்லலாம், எவ்வளவு நிலைகள். அதற்கு அலிக்கு கண் வழி வந்த போது ஓதி பார்க்கலையா சகோதரர்களே? நூற்றுக்கணக்கான வரலாறு சிஹாசிதாவுடைய கிதாபுகள்ல இருக்குது. மௌலூதுக்கார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லி அந்த ஹதீசுகளை எல்லாம் மறந்துட்டாங்க. ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கெல்லாம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. எப்படி ஆச்சது சகோதரர்களே? அதனால நபியுடைய நபியை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மையில வச்சுட்டாங்க. அல்லாஹ் நேரடியாக ஷிஃபா கொடுக்கறவன், யாருடைய கைப்படணுங்கிறது இல்ல. ஆனா இங்க நபியுடைய கைப்பட்டதுனால, நபியுடைய துவா கிடைத்ததுனால அந்த நோயாளிகள் குணம் பெற்றாருங்க கூடிய உண்மையான சத்தியமான சரியான கருத்தை தான் அந்த மௌலூதுல சொல்லப்பட்டிருக்கே தவிர, உங்க கண்ணோட்டப்படி தவறான கருத்துக்கு போறதுக்கு அங்க வேலையே இல்லை. ஒரு மூமின் செய்யக்கூடிய அர்த்தமாவது ஆகாது சகோதரர்களே. இதே மாதிரி இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. அவுளியாக்களை புகழலாமா? அவங்கள உருசு என்ற முறையில் அவர்களை பாடலாமா? எல்லாத்துக்குமே இதே கருத்து தான். அவங்களுடைய எந்த செய்த பணிகள், ஹிதுமத்துக்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த கராமத்துக்கள், இவைகளையெல்லாம் எடுத்து வைத்து தொகுத்து கவியாக ஒருத்தர் பாடுகிறார் என்று சொன்னால் அதற்கு சரியான பொருள் எப்படியாவது சொல்ல முடியும் என்று இருக்குமே, ஆனால் அந்த பொருளைத்தான் சொல்லணும் சோதரிகளே. முரண்பட்ட அர்த்தம், மனமுரண்டான கருத்து சொல்லுவது இது முஸ்லீமுக்கு அழகல்ல. அது யாரை பத்தி பாடியிருந்தாலும் சரி, யாரை பத்தி பாடியிருந்தாலும் சரி, சமயத்தில் இலக்கிய நேயத்தோடு பாடுறதா நான் சொல்றேன்ல, நேரடி கருத்துல பாடுனா அது கவியே ஆகாது. நம்ம கலைஞர் கருணாநிதி கூட அந்த அண்ணாதுரை இறந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில், ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன், மவுண்ட் ரோட்ல அண்ணாவுடைய சிலை இருக்குது, மெட்ராஸில் எங்கெங்க சிலை இருக்கு, மவுண்ட் ரோட்ல இருக்குது. அந்த நேரத்தில் அவர் எழுதின அந்த கவியை நான் படிச்சிருக்கிறேன். கவிங்கிறது தான் கொஞ்சம் கற்பனை கலந்து ஒரு இலக்கிய நயத்தோடு ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறை. அவர் அண்ணாதுரை கையை விரலை காட்டி அப்படி நிப்பாட்டி இருக்கிறாங்க, எதனால விரலை காட்டினாதோ அல்லாஹ் குளிச்சோம், நம்ம அதைங்க சொல்ல வரல. கலைஞர் அதை எடுத்து பார்க்கும்போது கருணாநிதி சொல்றார், அண்ணாவே நீங்கள் விரலை காட்டி ஆணையிடுகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன், ஆனால் ஓராண்டு காலத்தில் போய்விடுவேன் என்பதை அல்லவா நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். ஒரு விரலை காட்டி தூக்கி காட்டி 1 வருஷத்துல போய் சேர்ந்துட்டார். அவரு சேர்ந்ததுக்கு அவர் சொல்றார் தன்னுடைய பாணியில, விரலை உயர்த்தி காட்டியவுடன் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள், ஓராண்டு காலத்தில் போய் சேர்ந்து. நான் அவர் சொன்னதுக்கு ஆதரவு அளிச்சு அல்லது அவருக்கு வேண்டி விரும்பி தலையில தூக்கி வச்சு போல்றேன் அர்த்தமே அல்ல. அதுக்கு நமக்கு காது தூரம், அரசியலுக்கு நமக்கும். நான் சொல்ல வந்தது, அவர் ஒரு கவிஞர், கலைஞரும் கவிஞரும் தான். ஒரு கருத்தை எடுத்து சொல்ற நேரத்தில் இலக்கிய நயத்தோட அது ஒரு கற்பனையான முறையில் எடுத்து சொல்றாரு.
அதுல சத்தியம் இருக்குதோ இல்லையோ அடுத்த விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து சொல்லும் பொழுது சில இலக்கிய நயத்தோடு ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வாக ஆக்காமல், அல்லாஹ்வுடைய தன்மைக்கு கொண்டு போகாமல் எந்த அளவிற்கு புகழ்ந்தாலும் கூட அந்த புகழ் கம்மிதான். அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல்றதா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வலிமார்கள் இருக்கிறாங்க, அவர்களை பற்றி புகழுரைகள், அதுல சரியான பொருள் சொல்ல முடியுமா? எனக்கு வலிமார்களை பத்தி எந்தெந்த மௌலூதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க இது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது ஒரு வேண்டுகோள், குறிப்பா அந்த சகோதரத்தில் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, கவிண்டு வந்திருக்குது ரெண்ட பாருங்க, சரியான அர்த்தம் வைக்க முடியுதாங்கிறதும் பாருங்க, அல்லது தப்பான அர்த்தம் வைக்க வரதுமா, அதுதான் வழியா வேறு வழியே இல்லையாங்கிறத பாருங்க, முடிஞ்ச வரைக்கும் சரியான அர்த்தத்தை வைக்க பாருங்க. ஒரு சமயம் உங்க மண்டையில படலன்னு சொன்னா யார் அதை படிச்சிருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, இதுக்கு என்ன பொருள், எனக்கு விளங்கல, இதுக்கு ஏதாவது மாற்று பொருள் உண்டா, நேரடி பொருள் இதுக்கு கருத்தா அப்படிங்கிறத விளங்க பாருங்க. அது அல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன் வீசினேன் புரட்டினேங்கக்கூடிய முறையில யாரை பத்தி உண்டான புகழ் உரையிலா நீங்க சொல்லலாம், அவுளியாக்கள் மத்தவங்கள எல்லாம் ஏன் புகழணும், புகழணும் நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு யாருன்னு கேட்பான், நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களை விட்டு மரணித்து போனவர்களுடைய நல் தன்மைகளை, நற்குணங்களை, நல் பண்பாடுகளை, நல் வேலைகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கவியுடைய நடையிலே இருந்தால் என்ன, உரையுடைய நடையிலே இருந்தால் என்ன, நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அவர்கள் செஞ்ச தியாகங்கள் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து இருக்கிறார்கள். திருமண கூட்டம் இருந்தது, சின்னஞ்சிறு சிறுமிகள் எல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து இருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் அமர்ந்து அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் உரத்த குரலோடு தன்னுடைய முன்னோர்களை, பத்ருடைய களத்திலே மாண்டு போனவர்களை, ஷஹீதானவர்களையும் மற்ற தன்னுடைய முன்னோர்களை நினைத்து கவியாக அந்த குழந்தைகள் பாடினார்கள். தான் முன்னோர் செய்த தியாகங்களை, அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்புகளை, அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்செயல்களை, நற்காரியங்களை நினைவு கூர்ந்து அந்த பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஊழையர் வார்த்தை சொன்னார்கள், எங்களுக்கு அருகிலே ஒரு நபி நாளைக்கு நடக்க போறதை கூட முழுமையாக அறிந்த நபி இருக்கிறார் என்று உச்சகட்டத்திற்கு கொண்டு போகும்போது நபி அவர்கள் பிரேக் போட்டார்கள். இந்த அடியை பாடாதே, நாளை நடப்பதை தெரியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, இதை விட்டுவிட்டு இதற்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் புகழ்ந்து பாடினீர்களே அதை பாடுங்கள், எனக்கு ஐபை அறியக்கூடிய அனைத்து அல்லாஹ் அறிவதை போன்று நான் அறிவேன் என்ற கருத்தை கொண்டு இதை சொல்ல வேண்டாம், இந்த அடியை தவிர்த்து விடுங்கள், இதற்கு முன்னால் உள்ள அடியை பாடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய முன்னோர்கள் அது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, உங்களுடனே வாழ்ந்திருந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மரணித்து விடுவார்களே ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக சொல்லுகிறார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், மரணித்து விட்ட உங்களுடைய நல்லடியார்களுடைய நற்செயல்களை எடுத்து சொல்லுங்கள், கூறுங்கள் என்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் எதையாவது மௌலூதுல அல்லது அவர் பெரியாருடைய பெயர்கள்ல பாடப்பட்டு அது அரபாகவோ தமிழாகவோ மாற்று மொழிகளிலோ எடுத்து சொல்லப்படுதுன்னு சொன்னா அதை அங்கீகரிக்கலாம், ஏற்கலாம், அதுல எந்த தவறும் அல்ல. உரை நடையிலும் இருந்தாலும் அதற்கு அதே கருத்து, அதே பொருள் தான். கவியுடைய அடிப்படையில் இருந்தாலும் அதுக்கு அதே கருத்து தான். ஆகையினால் அதற்கு ஒரு தடை இல்லை என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். கேள்வி தான் கேட்கறாங்க சொல்லிவிட்டு